குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பணச்சந்தையுடைய ஆவணங்கள் பத்தி பார்க்கலாம். அதாவது பல்வேறு விதமான நிதி ஆவணங்கள் என்னது பணச்சந்தையில கிடைக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை 1986 வரை ஒரு சில ஆவணங்கள் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டன, பயன்படுத்தப்பட்டு வந்தன. அதுல ஒன்று என்ன அப்படின்னா கருவூல சீட்டுகள், அடுத்து அழைப்பு கடன் சந்தையில கிடைக்கக்கூடிய குறுகிய கால அறிவிப்பு மற்றும் அழைப்பு பணம், ரசீது சந்தையில் கிடைக்கும் வணிக ரசீதுகள் அல்லது மற்றும் எனது உறுதிமொழி பத்திரங்கள். இதுதான் எனது இந்தியாவில் 1986 கிடைச்ச ஆவணங்கள். சரியா, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம தற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிற எனது ஆவணங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கருவூல ரசீதுகள். கருவூல ரசீதுகள்னால் என்ன அப்படின்னா இது அரசாங்கத்தால் வெளியிடப்படுகிற ரசீதுகள் தான் என்னது அப்படின்னா கருவூல ரசீதுகள். இது இப்போ உள்ள காலத்தில் ரொம்ப பிரபலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதிக அளவு நீர்மைத்தன்மை கொண்டது, அதாவது ஈஸிலி எனது கன்வெர்ட்டட் டு கேஷ், அதாவது பணமாக மாற்றக்கூடிய தன்மைக்கு பேர் தான் என்னது நீர்மைத்தன்மை. சரியா, அந்த தன்மை அதிகம் உள்ளது தான் எது அப்படின்னா இந்த கருவூல ரசீது. சரியா, இதுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு உண்டு. காலக்கெடுவுடன் கூடிய கடன் உறுதி பத்திரம் தான் என்னது அப்படின்னா இந்த கருவூல ரசீது. அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தவணை காலத்துக்குள்ளே திருப்பி செலுத்துகிற வகையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உறுதிமொழியை அளிக்கிறது. இது என்னது, இதோடைய காலம் அப்படிங்கிறது ஒரு வருடத்துக்கு மேலே இருக்காது. சரியா, வித்தின் 1 இயருக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது கருவூல ரசீதுகள். இதோடைய பொதுவான இயல்புகள் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வெளியிடுபவர், இது ஒரு நிதி ரசீது, அது மட்டும் இல்லை நீர்மைத்தன்மை அதிகம் கொண்டது, ஒரு முக்கிய ஆதாரம் கொண்டது, அது மட்டும் இல்லை பண மேலாண்மை கொண்டது தான் எழுது அப்படின்னா இந்த கருவூல ரசீது. சரியா, கருவூல ரசீதுகளில் எனது நான் வகைகள் உண்டு. அதாவது மத்திய அரசு என்ன செய்யும் அப்படின்னா குறுகிய கால நிதி தேவைகளை என்ன செய்ய நிறைவேற்ற பொதுமக்களுக்கும் மற்றும் பிற நிதி நிறுவனங்களுக்கும் என்ன செய்யுது அப்படின்னா இந்த வகை கருவூல ரசீதை வெளியிடுகிறது. இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இரண்டாம் நிலை சந்தையில் நம்ம என்ன செய்யலாம், இதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சரியா, இரண்டாம் நிலை சந்தையில் தான் இந்த கருவூல ரசீதுகள் என்ன செய்யப்படுகின்றன, கையாளப்படுகின்றன. இதில் வந்து 3 வகையான ரசீதுகள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா 91 நாட்கள் கருவூல ரசீதுகள். ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா 91 நாட்கள் கருவூல ரசீதுகள். இரண்டாவது பார்த்தோம்னா 182 நாட்கள் கருவூல ரசீதுகள். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 364 நாட்கள் கருவூல ரசீதுகள். அப்படி 3 வகையான கருவூல ரசீதுகள் என்ன செய்யப்படுகின்றன, இதில் கையாளப்படுகின்றன. அடுத்தது வைப்பு சான்றிதழ். வைப்பு சான்றிதழ் அப்படின்னால டெபாசிட்ஸ், த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். சரியா, இது வந்து வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களால் வழங்கப்படுகிற ஒரு குறுகிய கால வைப்பு ஆவணம் தான் என்னது அப்படின்னா இந்த வைப்பு சான்றிதழ். அதாவது வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய நிதி ஆதாரங்களை உயர்த்தி கொள்வதற்காக வெளியிடப்படுகிறதா என்னது அப்படின்னா இந்த வைப்பு சான்றிதழ். ஒரு வங்கியாக இருக்கட்டும் அல்லது நிதி நிறுவனங்களாக இருக்கட்டும் தங்களுடைய நிதி ஆதாரத்தை, அதாவது பணத்தை திரட்டுவதற்காக வெளியிடுற சான்றிதழுக்கு பேர் தான் என்னது வைப்பு சான்றிதழ். சரியா, இது வந்து என்னது ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஈஸியாக மாற்றக்கூடிய தன்மையும் கொண்டது. அது மட்டும் இல்லை இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மாற்று முறை ஆவண வைப்பு சான்றிதழ் என்றும் இதற்கு மறுபெயர் இட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா வெளியிட்டார்கள் யாரெல்லாம் இந்த வைப்பு சான்றிதழை வெளியிடுறா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வணிக வங்கிகள், நிதி நிறுவனங்கள் இது ரெண்டு தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த வைப்பு சான்றிதழை என்ன செய்கின்றன, வெளியிடுகின்றன. அடுத்து இதோடைய சந்தாதாரர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனிநபர்கள், கழகங்கள், அறக்கட்டளைகள், சங்கங்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மூலமாக இதற்கான சந்தா என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இதில் கலெக்ட் பண்ணுறாங்க. சரியா, இதுக்கான சந்தாவை என்ன செய்கிறாங்க அப்படின்னா தனிநபர்கள் மற்றும் கழகங்கள், அறக்கட்டளைகள், சங்கங்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மூலமாக இதற்கான சந்தா கிடைக்கப்படுகிறது. இது ஒரு கால வைப்புக்கான உரிமை ஆவணமாகவும் எனது கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக இதோட இயல்புகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு உரிமை ஆவணம், அது மட்டும் இல்லை பிணையமற்ற மாற்றுமுறை ஆவணமும் கூட. மேல் எழுதுதல் மூலம் எழுதல் நம்ம என்ன செய்யலாம், ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு நம்ம என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். முக மதிப்பிலிருந்து வட்டத்திலையும் நம்ம என்ன செய்யலாம், இதை ஈஸியாக வெளியிட முடியும். சலுகை நாட்கள் எதுவும் இல்லாமல் குறிப்பிட்ட தேதியில் நம்ம என்ன செய்ய முடியும்,
திரும்ப செலுத்தக்கூடியதான் என்னது அப்படின்னா இந்த வைப்பு சான்றிதழுடைய இயல்புகள். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வணிக ரசீதுகள். வணிக ரசீதுகள் அப்படிங்கிறது குறுகிய கால தேவையை சமாளிப்பதற்காக திரட்டுவதற்காக ஒரு வணிக அமைப்பே வெளியிடுற மாற்றுமுறை ஆவணத்துக்கு பேர் தான் என்னது அப்படின்னா இந்த வணிக ரசீது. இதனுடைய வாழ்நாள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 30 நாட்கள், 60 நாட்கள், 90 நாட்கள் முதிர்வு காலம் கொண்ட தன்மை கொண்டது தான் என்னது அப்படின்னா இந்த வணிக ரசீதுகள். அதாவது பொருட்களின் விற்பனையாளர்கள் மூலம் யார் வாங்குறாங்களோ அவங்க மீது, பொருட்களை வாங்குபவர் மீது எழுதி தயாரிக்கப்படுற ஆவணத்துக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வணிக ரசீது. இது சுயமாகவே நீர்மைத்தன்மை இயல்பு கொண்டது, இரு நபர்களுக்கிடையே எளிதாக பரிமாற்றம் செய்ய முடியும், நடவடிக்கையின் சரியான தேதியை தெரிந்து கொள்ளும் தன்மை கொண்டது, நடவடிக்கை குறித்த வெளிப்படைத்தன்மை, இது எல்லாமே என்னது இதில் காணப்படுகிற சிறப்பு அம்சங்கள். அடுத்து இதர இயல்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரைவாளராக இருக்கு, ஏற்றுக்கொள்பவர், செலுத்த பெறுனர், வட்டம் செய்பவர், மேல் எழுதுபவர், மதிப்பீடு, முதிர்வு, கடன் தர மதிப்பீடு, இது எல்லாமே இதோடைய இயல்புகளாக இதில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இதில் வகைகள் இருக்குது. பயன்பாட்டு ரசீதுகள், அதாவது பணம் செலுத்துவதற்கான தேதி எதுவுமே குறிப்பிடப்படாத ரசீதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பயன்பாட்டு ரசீது, அதாவது தேவை ரசீது.